ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஐம்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி லாஸ்ட் நாள் க்ளாஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த க்ளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்து பத்து நாள் போட் நெக் பயிற்சி வகுப்பு நம்ம சேனலில் வந்து போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த போட் நெக்கை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயிலில் கொஞ்சம் டிசைனாக நம்ம தைக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பேஜ் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பாரு நம்ம வந்து கேன்வாஸை பயன்படுத்தி தாங்க நம்ம தைக்கப் போகிறோம் இந்த பகுதியை நம்ம கட் பண்ண வேணாம் அப்படியே மடித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் அகலமும் உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச்சில் இது போல் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் கீழே பாருங்க நம்ம வந்து அந்த கார்னர் பகுதியில் ஒரு அரை இன்ச் வர்ற அளவுக்கு ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணி இதை வந்து நம்ம அதே ரவுண்டு ஷேப்புக்கே நம்ம வந்து வரைஞ்சிடலாம் பார்த்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் லைனிங் கிளாத்தை பாருங்கள் இது போல் விரித்து வச்சுட்டு நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்று பகுதியில் கரெக்டாக வச்சுக்கணும் கொஞ்சம் கூட நழுவிடக்கூடாது கழுத்த அகலம்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம அயன் பண்ணலை அப்படின்னா இந்த தையல் கண்டிப்பாக போடணும் ரவுண்டுக்கு ஒரு நூல் கேப்பில் இது போல் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் கேன்வாஸ் மேலே தையல் வரணும் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த தையல் போட்டுக்கணும் இது எதுக்கு நான் கேன்வாஸில் கேன்வாஸை வந்து லைனிங் கிளாத்துலேயே தைக்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் கிளாத்து கொஞ்சம் கனமாக தான் இருக்குது அதனால தெரியாது லேஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கேன்வாஸுக்கு வேறு துணி வந்து கொடுத்து தைக்கணும் இது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கனால கேன்வாஸ் வந்து தெரியாதா அப்படிங்கிறனால இந்த கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்துலேயே நம்ம அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டோம் இப்போ வந்து மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தில் கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாகவே பொறுமையாக வளைவாக தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேன்வாஸ் பகுதியை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பக்கம் ஒட்டுல ஓரத்துல ஒரு பரிமாண தையல் போட்டுக்கலாம் இந்த பரிமாண தையல் போடும் பொழுது நூல் வந்து கரெக்டாக மேய்ச்சாக இருக்கணும் மெயின் கிளாத்து நம்ம என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இது போல் ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக பரிமாண தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சுட்டோம் இப்போ மூணு இன்ச்சு நீளமும் மூணு இன்ச்சு அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த கலர்னு அந்த கலர் ரெண்டு கலர்லேயுமே நம்மளுக்கு அதிகமான துணி வேணும் இந்த கலரில் ஒரு முப்பது பாயிண்ட்டும் அந்த கலரில் ஒரு முப்பது பாயிண்ட்டும் மொத்தம் அறுபது பாயிண்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் இதை இப்போ முக்கோணமாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம் நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ரெண்டு கலரில் மட்டும் ஒரு நாலு பீஸ் தச்சு காமிக்கிறேன் இது போல நூல் பீஸு எல்லாமே கையோடே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கன்னா போல் நிறையா பீஸ் ரெடி பண்ணி இதை நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஒவ்வொரு முக்கோணத்தையுமே மாற்றி மாற்றி கலர் வந்து டபுள் கலர் இருக்கனால ஃபஸ்ட்டு கிரீன் ரெட்டு க்ரீன் ரெட்டுன்னு மாற்றி மாற்றி வரிசையாக வச்சுட்டு கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து தையல் போடணும் பாருங்கள் இது போல் வரிசையாக நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது போல் பாருங்கள் கரெக்டாக பொறுமையாகவே சென்று பகுதியிலே தையல் வரணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தைச்சு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதை நம்ம ப்ளவுஸோட ஒன் சைடு நெக்குக்கு தான் யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வச்சுட்டு சென்று பகுதியில் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஈஸி தான் முக்கோணம் வந்து எல்லாருக்குமே தைக்க தெரிஞ்சது தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் கற்றுக்கங்க இப்போ கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிஸ்டரை இது போல் கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ சைடில் பாருங்கள் நம்ம இன்னொரு தையல் வந்து போட போகிறோம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஊசியாக அப்படியே கூர்மையாக வர்ற மாதிரி ஒரு வால் பகுதி எப்படி கீழே வந்து நல்லா சாஃபாக வரும் அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு மேலே வந்து நம்ம அகலமாக போட்டு தச்சுக்கலாம் இது போல் பாருங்கள் கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து இருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம வந்து அழகாக பொறுமையாக தச்சுக்கலாம் இப்ப இந்த சைடுமே நம்ம அதே மாதிரியே கால் இஞ்சி பிசுறு விட்டுட்டே நம்ம தையல் போட்டுக்கலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாவது நாள் பயிற்சி வகுப்புங்கிறனால இந்த டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு டேலேருந்து ஐம்பதாவது நாள் வரைக்குமே தைச்ச டிசைன்ஸை உங்களுக்கு தைக்க விருப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் தைச்சி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம் அந்த தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் இருந்து ஒரு நூல் கேப்பில் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸுரை இது போல் பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக ரெண்டு சைடுமே பாருங்கள் அந்த பிசிறு பகுதியை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு கலர் பட்டை லேசை யூஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் லேசுக்கு மேச்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு இப்போ நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம் இந்த டிசைனுக்கு கிளாத் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் எடுத்துருக்கனால டபுள் கலருக்குமே முப்பது முப்பது பாயிண்ட்டு மொத்தம் அறுபது பாயிண்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ ஒன் சைடு லேஸை பயன்படுத்தி தச்சுட்டோம் இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த கோல்டு கலர் பட்டை லேஸை பயன்படுத்தி நம்ம தையல் போட்டுக்கலாம் லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்துக்கலாம் அப்போ தான் டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இந்த டிசைனுக்கு நம்ம பிரைஸ் எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா அறநூறு டு எழுநூறு வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இந்த சைடுமே பாருங்கள் பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம அழகாக நீட்டாக தச்சுக்கலாம் இப்போ இதுக்கு டபுள் தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும் ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் கனமான பகுதிங்கிறனால நூல் வந்து அடிக்கடி அந்து போகும் அதனால் பொறுமையாக நீட்டாக ரெண்டாவது தையல் போடும்போது பொறுமையாக தைக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம் தைச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பகுதியை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ